Hello friends, in the video la rombave super ana tasty ana soft ana kesari eppadi seiradu appdin solli da paakaporum nariya pedik pathina kesari senju adu aarnadukku appuram pathina rombave vandu tight a irum so vandu indha maari neenga kesari seiyumbodhu adutha naal saaptaalume soft a da irukum neenga nariya indha kalyanathula pathina kesari konja aari ponadukku appurame pathina romba soft a irukum adukku main reason pathinga na oru chinna oru vishayam da so adu enna appdin da indha video la namba paakaporum vaanga enna பாத்திரலாம் இப்போ நான் ரவை பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன் ஸோ வந்து கடாயில் நெய் பார்த்தீங்கன்னா இது நல்லா டைட்டாக இருக்கிறனால நான் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் எடுத்துட்டு நல்லா அள்ளி எடுத்து 3 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணுறேன் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய்ங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் நெய் மட்டுமே ஊற்றி கேசரி செய்வீங்க அப்படி நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஆறுனதுக்கப்புறமும் இல்லாமல் போயிடும் ஏன்னா நெய் வந்து கொஞ்சம் டைட்டாக ஆக்கி விட்டுரும் அந்த கேசரியை ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி சமையல் எண்ணெயை அது கூட அந்த நெய் கூட கொஞ்சம் சமையல் எண்ணெயை ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கேசரி ஆறுனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கேசரி வந்துட்டு சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ கெட்டி ஆகாது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் ரவைக்கு நல்லா ஃபுல் ஸ்பூன் அள்ளி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரியும் திராட்சையும் நம்ம இதில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சையை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளேம் நல்லா சிம் பண்ணிடுங்க ஏன்னா நெய் நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா உடனே இது வந்து கருகிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நம்ம போட்டு ஒரு 2 கிளறு அதாவது அந்த திராட்சை வந்து பொங்கி வர அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஒரு கலரில் நமக்கு இது கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் விட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து கருகி போயிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் ஒரு 5 to 6 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு வேளை உங்ககிட்ட வந்துட்டு ஏலக்காய் பவுடர் இல்லைன்னு வைங்களேன் நீங்கள் ஏலக்காய் வந்துட்டு நுணுக்கி அப்படி இல்லைன்னா மிக்சியில் அடித்து எல்லாம் ஆட் பண்ணுங்கிறதே இல்லை இந்தமாதிரி முழு ஏலக்காவை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டிங்கனாலே இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கேசரி ஃபுல்லாக வந்துடும் ஸோ வந்து நீங்கள் வந்து இதை தட்டியெல்லாம் போட்டு கஷ்டப்படவே வேணாம் ஏலக்காய் வறுப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ரவை 200 கிராம் ரவையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா மேபி ஒரு வேளை வந்துட்டு அந்த கேஸ் ஃப்ளேமில் அந்த ஹீட்னால நம்ம நெய்யில் வந்துட்டு ரவை ஆட் பண்ணும்போது ஒரு வேளை கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கருகாது மேபி நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் கடாயில் நீங்கள் இந்த கேசரி செய்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு அதாவது ரவை வந்து கருகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நெய் வந்து ட்ரை ஆயிருச்சு பட் வந்து கொஞ்சம் வறுப்பட்டதும் இதில் வந்து அந்த நெய் வந்து ரவர் ரிலீஸ் பண்ணும் அந்த ஒரு பதம் வர வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ரவையை ஒரு டம்ளரில் அளந்துட்டு ஒரு டம்ளர் ரவை வருதுன்னா 3/4 டம்ளர் நான் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்க எனக்கு நல்லா இனிப்பாக வேணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அடுத்ததாக ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க தண்ணி ஆட் பண்ணதும் அடுப்போட அந்த ஃப்ளேமை வந்துட்டு சிம் பண்ணிடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் அந்த ரவை வந்து நமக்கு வெந்து வரும் இல்லைனா தண்ணி சீக்கிரமாக வத்திரும் ரவை பார்த்தீங்கன்னா வேகாது தண்ணி வத்துற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திரும் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரம் வத்திரும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது உங்களுக்கு கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அது ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் ஸ்பூன் கணக்கில் நம்ம நெய்யும் சமையல் எண்ணெயும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அந்த இந்த 200 கிராம் ரவைக்கு நான் சொல்கிறேன் இந்த ஸ்பூன் கணக்கில் நீங்கள் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் ஆயிராது கடைசியாக நாம் வறுத்தெடுத்து வச்சுருக்கிற அந்த திராட்சையும் முந்திரியும் இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்முக்கு விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான கேசரி ரெடி ஆயிரும் ஸோ அடுத்த முறை கேசரி செய்யும்போது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்